வணக்கம். நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அண்ணாத்தா படத்துக்கு உலகமே மிகுந்த ஆவலாக மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்திருக்கு. ஆனால் ஹேட்டர்ஸ் எல்லாம் கதறிட்டு இருக்காங்க அண்ணாத்தா படத்துக்கு ஹைப் இல்லை ஹைப் இல்லை அப்படின்னு. ஒவ்வொரு தியேட்டர்காரர்களும் பயங்கர உற்சாகமாக தங்களோட கருத்துக்களை பதிவிட்டுட்டே இருக்காங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது தியேட்டர்காரர்களுக்கே இந்த அளவுக்கு குஷியாக இருக்காங்க அப்படின்னா ரசிகர்கள் எந்த அளவுக்கு குஷியாக இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. உமா ராஜேந்திரா சினிமாஸ் ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரெக்கார்ட் நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் சைன்ட் அப் ஃபார் தலைவர் அண்ணாத்தா இன் மதுரை ஏரியா. திஸ் இஸ் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் கவுண்ட் ஃபார் எனி ஃபிலிம் எவர் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது இதுவரையும் இல்லாத எந்த ஒரு படத்துக்குமே இல்லாத ஸ்க்ரீன் கவுண்ட் வந்து மதுரையில் அண்ணாத்தா படத்துக்காக ஏற்படுத்தியிருக்காங்க. இதை வந்து உமா ராஜேந்திரா சினிமாஸே தெரிவிச்சிருக்காங்க. மதுரையில் மட்டுமல்ல, இன்னும் பல்வேறு இடங்களில் தியேட்டர்களின் எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது. அப்டேட்டும் தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்குது. திருநெல்வேலி அலங்கார் சினிமாஸும் ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ஆன் தி வே, கெட் ரெடி ஃபார் த மேசிவ் செலிப்ரேஷன் அண்ட் ஃபயர் ஒர்க்ஸ் திஸ் தீபாவளி அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ புக்கிங் ஓப்பன் சூன் அப்படின்னும் அவங்க வந்து ட்வீட் பண்ணியிருக்காங்க. ஸோ விரைவில் தலைவரின் அண்ணாத்தா படம் வந்து உலகெங்கும் ரிலீஸ் ஆக போகுது. இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேலம் கேஎஸ் கஸ்தூரி தியேட்டர் இருக்கு இல்லையா, அந்த தியேட்டரில் வந்து அனைத்து டிக்கெட்டுகளுமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. அண்ணாத்தா படத்திற்கான முதல் நாள் எல்லா காட்சிகளுக்குமே அந்த தியேட்டரில் இப்போ டிக்கெட் இல்லை. ஸோ இதை அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க. படம் வெளியாவதற்கு 13 நாளைக்கு முன்னாடியே டிக்கெட் விற்பனையை தொடங்கி அதுவும் உடனடியாக சோல்ட் அவுட் ஆகிறதெல்லாம் வேறு லெவல். இது வந்து தலைவருக்கு மட்டுமே சாத்தியம். இவ்வளோ விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறமும் ஹேட்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, அண்ணாத்தா படத்துக்கு ஹைப் இல்லை, அதனால் யாரும் அண்ணாத்தா படத்தை தியேட்டரில் பார்க்காதீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் தலைவர் பாசையில் சொல்லணும் அப்படின்னா, போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான். வாழ்க தமிழக மக்கள், வளர்க தமிழ்நாடு.